بسم الله الرحمن الرحيم. إن أعطيناك الكوثر فصل لربك وانحر إن ثانيك هو الأبتر. السلام عليكم ورحمة الله وبركاته. என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான். நான் புருனேல வசிக்கிறேங்க. எனக்கு சொல்லுங்கள், ஜீனின் அடிப்படையில் முன்னோர்களின் குண அதிசயங்கள் நமது வாரிசுக்கு வருமா? உதாரணம் சந்தேகம், திருட்டு புத்தி. புருனேயிலிருந்து அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு, மரபணுக்கள் மூலமாக குணநலன்கள் சந்ததியருக்கு கடத்தப்படுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இப்போ நம்ம ஒரு மனிதனுடைய நிறம், உயரம், அவனுடைய தோற்றம் இவைகளெல்லாம் அவனுடைய பேம்பாட்டம் முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் எவனிடமிருந்தோ கடத்தப்பட்டு இவனுக்கு வருகிறது. இப்போ நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய முக அமைப்பு இதே மாதிரி எங்கள் அப்பாவோ தாத்தாவோ கொய்யா ஏதாவது ஒருத்தர் இருந்திருப்பார். அதே மாதிரி என்னுடைய நிறம் இதே மாதிரி நிறத்தில் யாராவது இருப்பாங்க. அங்கேருந்து நிறத்தை எடுத்துக்கிறோம், வடிவத்தை அங்கேருந்து எடுத்துக்கிறோம். என்னுடைய உயரத்தில் ஒருத்தர் இருப்பார், அவருடைய வந்து உயரத்தை எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒன்று ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த மரபணி என்பது ஒவ்வொரு தகப்பட்டிருந்து சிலது எடுத்துக்கிறோம், தாயிட்டிருந்து சிலது எடுத்துக்கிறோம். தந்தை பாட்டன் கும்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் அது நமக்கு தொடர்ச்சியாக கடத்தப்பட்டுகிட்டே இருக்கிறது. அந்த மரபணு நம்மள்கிட்ட வரும். அந்த மரபணி இருக்கும் பொழுது அது ஒவ்வொன்றையும் என்ன செய்ய செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து என்ன செய்வான், தாய் இருந்து இருக்கு இப்போ ஒரு ஒரு பிள்ளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் அப்பா மாதிரி இருக்க மாட்டான், அம்மா மாதிரி இருக்க மாட்டான், கொள்ளு தாத்தா மாதிரி உங்கள் பாட்டனார் எப்படி தான் இருப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ கொள்ளு தாத்தா எங்கே வந்தார்? அந்த மரபணுகள் கடத்தப்படுகிறது. இவருடைய கேள்வி என்னென்னு கேட்டால், அந்த இது வந்து அவர் வழங்கி வச்சிருக்கிறாரு, குணநலன்கள் அதே மாதிரி வருமா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் வரும்னு தான் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். சொல்கிற என்னென்னு கேட்டால், மார்க்கத்தில் இதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. குணநலன்கள் வரும், மரபணு வரும் என்பதை பற்றி மார்க்கம் உங்களுக்கு என்ன செய்யல, நேரடியாக எதையும் சொல்லலை. ஆனால் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னால் அந்த குணநலனும் வரும். சரியான கோபக்காரனாக இருக்கானா? இந்த மாதிரி எவனோ இருந்திருப்பான், தாத்தாவோட முப்பாட்டனில் இருந்திருப்பான். 4 பிள்ளைய பெறான், 1 பிள்ளை மட்டும் என் கோபக்காரனாக இருக்கிறான். இந்த தாய் இந்த மாதிரி அந்த பிள்ளை ஏன் இல்லை? ஏன்னு கேட்டால், ஒரே சூழ்நிலை தான் வளர்கிறாங்க. ஒரே சூழ்நிலையில் வளர்ந்தாலும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் அந்த மரபணு மூலமாக அந்த கோபம், அந்த கஞ்சத்தனம், அந்த வள்ளல் தன்மை அதெல்லாம் குணநலன் தானே. ஒருத்தன் வாரி வாரி வளர்ந்துறவனாக இருப்பான், ஒருத்தன் இப்படி சுருக்கி வச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரியான குணாதிசயங்கள் எதுக்கு எடுத்தாலும் கோல் சொல்கிறது, புறம் பேசுறது, அல்லது வந்து இப்படி இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்குல்ல, பெருமை அடிக்கிறது, திமுறை இருக்கிறது, இப்படி கோழைத்தனமாக போகிறது, இப்படி எல்லாம் தன்மைகள்லாம் மனுஷன்ட்ட இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், இதுவும் மரப்பணி தான் வர்றது தான். இதெல்லாம் நம்முடைய முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் எவன்கிட்ட இருந்தால் யாராவது ஒரு ஆள்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் ஒரே ஆள்கிட்ட அம்புட்டையும் எடுக்காது. அதாவது ஒருத்தர் ஒரு குள்ளமாக என்னை மாதிரி இருந்தார்னு வைங்களேன், குள்ள ரொம்ப குள்ளமாக இருக்கார் என்னுடைய முப்பாட்டனில் ஒரு ஆள், அவர்கிட்ட முகத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறோம், அந்த குள்ளத்தை எடுக்காது, அது வேற ஆள்கிட்ட போகும். அப்போ ஒரு மனிதன் அதனால் வெவ்வேறு விதமாக நம்முடைய தோற்றங்கள்லாம் இருக்கிறது. அப்போ மரபணுக்கள் மூலமாக குணநலன்களும் வரும். அதே மாதிரி வந்து அந்த தோற்றம் இருக்குல்ல, உயரம் நிறம் அந்த மாதிரி உள்ள அந்த விஷயங்களை மரபணு மூலமாக எடுத்துக்கொள்ளும்னு தான் சொல்கிறாங்க. இது மார்க்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் மரபணு மூலமாக வரும், எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ரஹீம். நான் மேல்பத்துலேருந்து பேசுகிறேன். ஒரு சின்ன டவுட்டு, மெட்ராஸில் நான் நாட்டு மருந்து கடை வச்சுருந்தேன். நாட்டு மருந்து கடையில் இந்த பூஜை ஐட்டம் அதெல்லாம் வருது, அது வியாபாரம் பண்ணலாமா கூடாதா? பல சந்தர்ப்பத்தில் யோசிக்க வேண்டியிருக்கு, அது எனக்கு சரியான ஒரு விளக்கம் கிடைக்க மாட்டேது. ஒரு சிலவங்க பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நாட்டு மருந்துகள் விற்கிறோம் இல்லையா, அந்த நாட்டு மருந்துகளில் சில மருந்துகள் வந்து பூஜை செய்வதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த நாட்டு மருந்து கடை நடத்தலாமா? இந்த நாட்டு மருந்தில் உள்ள சில பொருள்கள் வந்து அவங்க கடவுளுக்கு படைப்பதற்கு
அந்த ருத்ராட்ச கொட்டைன்னு இருக்குது, அது ஒரு மருந்து தான், அதை கழுத்தில் போட்டுட்டு அது ஒரு இது புனிதமாக கருதி அதுக்காக பயன்படுத்துவாங்க. இப்படியாக ஒவ்வொரு விஷயமும் ஒரு சில குறிப்பிட்ட இலைகள் இருக்குது, சில குறிப்பிட்ட விதைகள் இருக்கும், அது வந்து என்னென்ன காரியங்களுக்கு உள்ள எள் இருக்குது அது மருந்தாகவும் பயன்படும். அவங்க சில பூஜைகளுக்கு என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்துவாங்க, படைகளுக்கு பயன்படலாம், பல விஷயங்கள் இருக்கிறது. அவர் என்ன கேட்குறாருன்னா, நாட்டு மருந்து கடைகளில் நாம் விற்கிற பொருள்கள் வந்து மருந்தாக மட்டும் பயன்படக்கூடியதும் இருக்கிறது, மருந்தாகவும் பூஜை செய்வதற்கும் பயன்படுவதாக இருக்கும் பொழுது ஒரு இணைகப்பிக்கிற காரியத்துக்கு துணை செய்கிற அந்த பொருள்களை நாம் விற்கலாமா அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பொதுவாக நம்ம பல தடவை பதில் சொல்லி இருக்கிறோம். பொது அடிப்படையான ஒரு விஷயத்தை வழங்கி கொண்டால் இது மாதிரி வருகிற எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு தீர்வாகி போயிடும். அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு பொருளில் நன்மையும் இருக்கு, நன்மைக்கும் அதை பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். அப்படியான ஒரு பொருளாக இருக்கும் என்று சொன்னால் மூணு பிரிங்களை, ஒரு பொருள் இருக்குது அது நன்மைக்கு தான் பயன்படுத்த முடியும், தீமைக்கு பயன்படுத்த முடியாது, அதை விற்கலாம், எந்த கேள்வியும் அதில் கிடையாது. ஒரு பொருள் இருக்குது முழுக்க முழுக்க கெட்டது தான், அது நல்லதே இல்லை, அப்படி பீடி சிகரெட் விற்கிறான், அது எல்லாமே கெட்டது, 100% கெட்டது, கெட்டதுக்கு தான் பயன்படுதுன்னு வைங்களேன், அந்த கெட்டதுக்கு பயன்படுறதை விற்கக்கூடாது, அதுவும் தீர்ந்துருச்சு. நல்லதுக்கு பயன்படுறதை விற்கலாம், அதுவும் முடிஞ்சு வச்ச விஷயம், கெட்டதுக்கு பயன்படுறதை விற்கக்கூடாது, அதுவும் முடிஞ்ச ஒரு விஷயம். நடுவில் ஒன்று இருக்கிறது மூணாவதாக நடுத்தரத்தில், அது என்னென்னு கேட்டால், அந்த பொருளை வந்து நம்ம நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம், கெட்ட காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம், அப்படியான ஒரு பொருளாக இருக்கிறது. அதை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னென்னு கேட்டால், நல்ல காரியத்துக்கு பயன்படும்ல, அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் விற்கலாம், வாங்குறவங்க கொண்டு போய் கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தினால் அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை, அது நம்ம குற்றமாகாது, அதை விற்கக்கூடாது என்ற தடை வராது. அப்படி தடை செய்தால் நல்ல காரியத்துக்கு அந்த பொருள் கிடைக்காமல் போயிடும், நல்ல காரியம் செய்வதற்கு அந்த பொருள் இல்லாமல் போயிடும் உலகத்தில். உதாரணமாக ஒரு கத்தி இருக்குது, கூர்மையான கத்தி, இந்த கத்தி எதுக்கு யூஸ் ஆகும், பெரும்பாலும் நல்ல காரியத்துக்கு யூஸ் ஆகும், அதுக்கு தான் அதை படைக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு கெட்டவன் கையில் கிடைச்சா அது ஆளுக்குள்ளே குத்துறதுக்கும் தாக்குறதுக்கும் கொள்றதுக்கும் அதை என்ன செய்கிறான், பயன்படுத்தலாம். இப்போ இந்த கத்தி வைக்கலாமான்ற என்ன செய்கிறது, இந்த கத்தியை வாங்கி கொண்டு போய் தான் கொலை செய்கிறார்கள், அதை விற்கலாமா, அருவா வச்சிருக்குது, இந்த அருவாளை வாங்கி கொண்டு தான் வெட்டினார்கள். அருவாள் என்பது தேங்காய் வெட்டுறதுக்கு உதவும், மரத்தை வெட்டுறதுக்கு உதவும், விறகு வெட்டுறதுக்கு உதவும், எத்தனை பர்பஸ் வந்து அந்த அருவாளில் இருக்கிறது. அப்போ அருவாளை விற்கலாமான்ற நம்ம என்ன சொல்லுவோம், அறிவாளை அவன் எவன் எதுக்கு பயன்படுத்தா நீ பார்க்காத, இது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த ஏழுமா, ஏழும். அப்போ அந்த மாதிரியான அடிப்பை கோழியை, ஒரு கத்தி இருக்கு, உரிமையான கத்தி இருக்குது, கோழி அறுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஆப்ரேஷன் கத்தியில் டாக்டர்கள் பயன்படுத்துகிற கத்தி இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு தான் உரியது, அதை கூட வாங்கிட்டு போய் ஒருத்தன் வேறு எதுக்கு பயன்படுத்தலாமே, எதை வேணாலும் தப்பாக பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி சில மருந்து தூக்க மாத்திரை இருக்குது, தூக்க மாத்திரை என்பது என்ன, 10 கொடுத்தா ஆளுக்கு காலி ஆயிடுவான், 1 கொடுத்தா இப்போ அந்த அதுவும் டாக்டருடைய பரிந்துரை பிரகாரம் அவனுக்கு எவ்வளோ மாத்திரை கொடுக்கணுமோ அதை கொடுத்தா அவனுடைய டென்ஷனை மறந்து தூங்குவான்னு ஒன்று வச்சுருக்கான்னு வைக்கலாம், இதை வைக்கலாம்னா வைக்கலாம், 10 வாங்கி கொடுத்து செத்து போயிட்டா அது நம்மள பொறுப்பு. அப்போ அந்த மாதிரி வந்து சில பொருள்கள் வந்து நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். அப்படி இருக்கும்னு சொன்னால், இப்போ தேங்காய் இருக்குது, தேங்காய் எதுக்கு உள்ளது, இறைவன் எதுக்கு படைச்சிருக்கான், திங்கிறதுக்கு படைச்சிருக்கிறான், அதனுடைய சுவையை பயன்படுத்திக்கிறது, அதை சட்னி ஆக்குறது, தேங்காய் பாலை எடுத்து சில உணவுகளில் சேர்த்து சுவை ஏற்றுவதுன்னு சொல்லி பல பயன்கள் அதில் இருக்கிறது. அப்போ இந்த தேங்காய் ஒருத்தன் வாங்கிட்டு போய் ரோட்டில் உடைச்சி செதற விட்டு போகிறான், கடவுளுங்கிற பேரில் அந்த உணவை வீணாக்கிறான், அப்போ அதை அப்படி பயன்படுத்துகிறான்னு விற்கலாமான்னு அது தேவையே கிடையாது. நீ நல்ல பொருள், இது எத்தனை சட்னிக்கு வாங்குகிற வருமானல, வேறு வேறு காரியத்துக்கு வாங்குகிற வருமானம் இல்லையா, அதனால் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுற காரியங்களாக இருந்தால் அதை என்ன செய்யலான்னு கேட்டால் நம்ம வந்து விற்கலாம். அது அது எந்த பொருளையும் அப்படி செய்யலாமே, வாங்குகிற பொருள்களில் முக்கால்வாசி பொருளை கெட்டதுக்கு என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணவே செய்யலாம் ஒருத்தன். அப்போ அதை யூஸ் பண்ணுறதை வச்சு நீ முடிவெடுக்கக்கூடாது, அந்த பொருளை பற்றி நீங்கள் முடிவெடுக்க, நல்லதுக்கு இது யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகும், நீ பாட்டு வித்துட்டு போ, கெட்டதுக்கு யூஸ் ஆனால் அது அவனுடைய குற்றம், நல்லதுக்கு அந்த பொருள் கிடைக்காமல் போயிடும்,
இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதை மூணாக பிரிச்சுக்கிறங்க. அதில் நல்லது மட்டும்தான் இருந்தால் விற்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. கெட்டதை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது விற்கவே கூடாது. சில பொருள்கள் நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அப்போ நல்லதும் கெட்டதுமாக இருக்கு, நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், அது கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம்ன்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ நல்லதுக்கு பயன்படுது என்கிற வகையில் அந்த பொருள்கள் நீங்கள் விற்கலாம். நீங்கள் சொல்கிற மருந்துகள்லாம் நாட்டு மருந்துன்னு சொல்கிறீங்க, நாட்டு மருந்துக்கு என்ன அர்த்தம்? அந்த மருந்து பொருள்களை வாங்கிட்டு போய் நோய்க்கு பயன்படுத்துவார்கள் தான் அர்த்தம். அதுக்காக உள்ள ஒரு பொருளை வாங்கிட்டு போய் ஒருத்தர் வேறு ஒன்று பயன்படுத்த நமக்கு என்னங்கிறான். நீங்கள் விற்க மாட்டேன்னு சொன்னால் அது நாட்டு மருந்து கிடைக்காத மக்களுக்கு. அது ஒரு தேவை, ஒரு கடுக்காயாக இருக்கலாம், ஒரு சுக்குவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஒரு பொருளாக இருக்கலாம், அது மக்களுக்கு கிடைக்காமல் போயிடுமே. அதனால் நாட்டு மருந்தில் உள்ள சில பொருள்கள், எல்லா நாட்டு மருந்தையுமே அவன் பூஜைக்கு பயன்படுத்தட்டுமே, நமக்கு என்ன? நம்ம என்ன செய்யணும்? நல்லதுக்கு பயன்படுத்துறதுக்கு உண்டு தானே அது. அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் விற்கலாம், யாருக்கு வேணாலும் விற்கலாம். நீ ஒருத்தனை கேள்வி கேட்டு நீ எதாவது செய்ய போகிற வாங்கிட்டு போய் இது பூஜை செய்ய போறியா, அல்ல வேறு எதுவும் செய்ய போறியா, கத்தி விற்கும்போது கொல்ல போறியா, காய்கறி நறுக்க போறியான்னு கேட்டால் விற்கணும். அதெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது, அதை வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் வழங்குதா. அதனால் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது, தாராளமாக நீங்கள் விற்கலாம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை NTF. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை, வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை, வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் டாக்டர் சையத் அபு தாஹிர், முகமது ஷாஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர். SD ராக்ஸ், ஜெர்மன் டிசைன் டிஸ்பிளே ராக்ஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD ராக்ஸ், ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 0444218 0020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன். உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காக அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எழுதி ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் இன்று எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ₹30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9444-76341. தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK Halal Jewel Cash. வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK Gold House 9441-41301. அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி, திருச்சி மாநகரின் இதய பகுதியான மத்திய பேருந்து நிலையத்தையொட்டி 300 மீட்டர் இடைவெளியில், ரயில்வே ஜங்ஷன் வெறும் 500 மீட்டர் தூரத்தில், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் என சுற்றிலும் அனைத்து வசதிகளும் நிறைந்த அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி லக்ஸரி அபார்ட்மெண்ட். 2-bedroom, 3-bedroom ஃப்ளாட்ஸ் விற்பனைக்கு தயாராக உள்ளது. விரைந்து புக் பண்ணவும். குறைந்த அளவு ஃப்ளாட்களே உள்ளன. தொடர்புக்கு நசீர் ஹுசைன் 9952-68-388. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை, ஓஜயம் திரு, கீழக்கரை. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி தேவை, ராமநாதபுரம் மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரோம்பேட்டையிலிருந்து முகமது இப்ராஹிம். என்னுடைய கேள்வி, ஜும்மா தொழுகை முடிந்ததும் பின் சுன்னத்திற்கு முன்னதாக மர்க்கஸ்களில் அறிவிப்பு செய்கிறார்கள், உண்டியல் வசூல் செய்கிறார்களே, இது ஜும்மா ஒழுங்குகளிலிருந்து மீறுவதாக ஆகுமா? சென்னை குரோம்பேட்டையிலிருந்து முகமது இப்ராஹிம் என்கிற சகோதரர் கேட்குற கேள்வி இது. அதாவது ஜும்மா தொழுகிறோம், ஜும்மா தொழுத உடனே எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலில் சில அறிவிப்புகளை செய்கிறாங்க.
அதான் அவருடைய கேள்வி. அந்த அறிவிப்பு என்ன அறிவிப்பாக இருக்கும்? எங்களுக்கு உண்டியல் போடுங்க, வாளியை நிரப்புங்க என்கிற அறிவிப்பாக இருக்கும், அல்லது வேறு ஏதாவது நாங்கள் இது செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோங்கிற அறிவிப்பாக இருக்கும். இதையெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஜும்மாவுக்கு பின்னாடி சுன்னத்து சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சுன்னத்து சொல்ல முடியாமல் பாதிக்கிற விதமாக இப்படியான அறிவிப்புகள் செய்யலாமான்னு அவர் கேட்குறாரு. அதாவது ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஜும்மாவுடைய பின் சுன்னத்தை தொழுவதற்கு முன்னாடியே, அதான் செலாம் கொடுத்தவனையே, செலாம் கொடுத்தவனையே சில பள்ளிவாசல்லேருந்து செய்கிறாங்க நிர்வாகிகள் இமாம்கள் வந்து அதில் சில அறிவிப்புகளை செய்கிறாங்க, உதவி கேட்குறாங்க, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்கிறாங்க, இது கூடுமான்னு கேட்குறாரு. எதனால் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், இந்த தொழுகிறவங்களுக்கு இடைஞ்சலாக வருமேங்கிறத கேட்குறாரு. இந்த பின் சுன்ன தொழுவ போகிறாங்கல்ல, நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு தான் அவன் எப்படி தொழுகிறது, அந்த ஒரு அடிப்படையில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு மேம்போக்காக பார்த்தால், ஆமாம் சரிதானே, தொழுகைக்கு இடைஞ்சா எப்படி இந்த மாதிரி பேசுறது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் மேம்போக்காக ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு கூடும் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்படியாக செய்வது நபிகாலத்தில் இருந்ததா, அனுமதிச்சிருக்கிறாங்களா, அனுமதிச்சு இருந்தால் அதை கூடும்னு தான் சொல்லணும், அனுமதிக்கலைன்னா கூடாதுன்னு சொல்லணும். நம்மளா ஒரு காரணத்தை உண்டாக்கிட்டு சொல்லக்கூடாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் என்ன என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு கேட்டால், ஒரு ஜும்மா, நீங்கள் கேட்குற ஜும்மா பற்றி தான் கேட்குறீங்க, அவங்க ஜும்மா தொழுகையை தொழுகிறாங்க. ஜும்மா தொழுகைனா உரை நிகழ்த்திட்டுருக்குறாங்க. ஜும்மாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் லேட்டாக வர்றார். முதல்ல ஆரம்பத்திலே வராமல் பயான் நடந்து கொண்டு இருக்கும்போது உள்ளே நுழைகிறார். வந்து என்ன செய்கிறார், பள்ளிக்குள்ளே வந்தவொடனே டக்குன்னு உட்காந்துடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று பயான் பண்ண காரணத்தினால எல்லாத்தையும் கவனிப்பாங்கல்ல. அப்படி கவனிக்கும் பொழுது அவர் வந்ததும் தெரிகிறது, வந்தவொடனே உட்கார்ந்ததும் தெரிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர்கிட்ட கேட்குறாங்க, அசல்லைத்த, இந்த ரெண்டு ரகாத் தொழுகணுமே தொழுதுட்டியா அப்படின்னு கேட்க, எது பயான் ஜும்மாவில் உரையை நிகழ்த்துறாங்க, உரையை நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இமாம் வந்து உரையை நிப்பாட்டிட்டு மக்கள்கிட்ட பேசலாங்கிறது இதுலேருந்து வழங்குது சட்டம். அப்போ என்ன கேட்குறாங்க, சல்லைத்த, நீ வந்து தொழுது விட்டாயான்னு கேட்குறாங்க. அவர் லா இல்லைங்கிறார். உடனே ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, கும் எழு போ சல்லி ரக்கா தண்ணி ரெண்டு ரகா தொழுங்கிறாங்க. இப்போ இதில் என்ன மேட்ருன்னு கேட்டால், இவர் ரெண்டு ரகா தொழும்போது ரசூலா என்ன செய்வாங்க, பயன் பண்ணிகிட்ருப்பாங்க, பயான் நிறுத்தின தொழுவு சொல்கிறாங்க, பயான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஒரு வழக்கமாக சொன்ன பள்ளியாசன் நுழைஞ்சவுடனே, வெள்ளிக்கிழமை வந்து நுழைஞ்சவுடனே ரெண்டரை கா தொழுவுன்னு மார்க்கத்தில் இருக்கிறது. அப்போ மார்க்கத்தை இவர் பேணாமல் என்ன செய்கிறாரு, வந்து உட்காந்துட்டாரு. பயான் நடக்குதுங்கிறதுக்காக தான் உட்காந்துருப்பார். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியே பயான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தொழுதாக டிஸ்டர்ப் ஆகுமே அப்படி கூட நினச்சிருக்கலாம். ஏதோ ஒரு நோக்கத்தில் உட்காந்துட்டார். ரசூல் அப்படி நினச்சாங்களா? அவங்க என்ன செய்கிறாங்க, எந்திரிச்சு ரெண்டரை கா தொழுவு, அப்போ தொழுவுன்னு சொல்லிவிட்டு அவர் தொழுது முடிவு நின்று பயான் நிப்பாட்டி நின்றுட்டு இருந்தாங்களா, அப்படி சொல்லப்படலை. அப்போ அது அது நடந்துக்கிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயான் வந்து ஜும்மா உரை நிகழ்த்து கொண்டே இருக்கும். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குது, ஒருவர் உரை நிகழ்த்துறதுனால பேசுறதுனால அதனால் என்ன வராது, உரை நிகழ்த்துறதுனாலேயோ பேசுறதுனாலேயோ அடுத்த தொழுவையாலேயே பாதிக்குங்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. நம்ம என்ன நினைக்கணும், அதுக்கும் பழகி கொள்ளணும். அவர்கள் அறிவித்தாலும் சரி பேசினாலும் சரி நான் பாட்டுக்கு தொழுகிறேன் அப்படி பழகுனாத்தான் இந்த மாதிரி வெளியில் எத்தனையோ சலசலை பொல்லாம் வரும், கார் விடுற சத்தம் கேட்கும், பஸ் விடுற சத்தம் கேட்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு கவனத்தை பறிகொடுத்துடக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் வந்து இப்படி ஒரு ட்ரைனிங் நமக்கு தருகிறது. என்ன ட்ரைனிங்கு, அவர் பயான் அவர் பண்ணிகிட்ருப்பார், நீ உனக்குள்ள கடமை இருக்குல்ல அதை செய். அதுதான் இந்த ஹதீஸ் புகாரியில் 931வது ஹதீஸில் இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஆண்கள் பள்ளிக்கு வருவாங்கல்ல, அதே மாதிரி பெண்களும் வருவாங்க. பெண்கள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் தூக்கிட்டு வந்துடுவார்கள், கை குழந்தைய. அப்போ தொழுகை ஆரம்பித்தோன்னு நினைவுனா குழந்தை வீட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை பற்றி சொல்கிறாங்க, நான் நீண்ட நேரம் தொழலாம் என்று நான் நின்றேன், இந்த குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டது. அப்போ அந்த குழந்தையுடைய தாய் மனசு வந்து பதபதச்சு போயிடுவாங்க என்ற காரணத்தினால நான் சுருக்கம் சுருக்கமாக தொழுதுட்டேன்,
இந்த அம்மாவுடைய மனசெல்லாம் பிள்ளை மேலே தான் இருக்கும். அந்த ஒரு தாய்க்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், தொழுகையை சுருக்கமாக தொழுதுட்டேன். இது புகாரியில் 707வது ஹதீஸ். இப்போ ஒரு குழந்தை தொழுகும்போது அழுதால் நம்மளை பாதிக்குமா? பாதிக்காதான், தொழுகையை பாதிக்கும், டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி தொழுகை முடிஞ்சவுடனே இன்னுமே இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வர விளையாட்டுலாம் வச்சுக்கிறாருன்னு சொன்னாங்களா? நீங்கள் குழந்தைய கொண்டு வர்றீங்க, அது பாட்டு கற்றுது. அது குழந்தைய வந்து அது கத்திக்கிட்டு இருக்க விட்டுட்டு ரசூலுல்லா தொழுகையை சுருக்கமாக முடித்தாங்க. சுருக்கமாக முடித்த கூட காரணம் என்ன? அந்த குழந்தையுடைய நிலையை கவனித்து முடிக்கலை, குழந்தையுடைய தாயுடைய நிலைமையை கவனித்து. அவங்க மனசு வந்து வருத்தப்படுவார்கள், ஈடுபாடு இருக்காது, குழந்தை அளவும் ஒரு தாய்க்கு ஈடுபாடை தொழ முடியாது. அப்போ அதை அனுசரித்து செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இந்த குழந்தை அழுவது வந்து பாதிக்க தான் செய்யும். அது கண்டுக்கிறக்கூடாது, சில இடத்துல கிடையாது. இப்படிலாம் சொல்லி தான் நினைஞ்சு நாங்கள் பள்ளியாசலில் சின்ன பிள்ளைலாம் வரக்கூடாதுன்ட்டாங்க. நம்மெல்லாம் சின்ன ஆட்களை விரட்டி விடுவாங்க, பள்ளியாசலுக்கு போனோம்னா ஏண்டாண்டி பள்ளிக்கு வரீன்னு விரட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளைகளை விரட்டி விரட்டி தான் என்ன செய்கிறான், அவன் கடைசியில் பள்ளி பக்கமாக வராமல் அப்படி பழக்கத்துக்குள்ளோன்னு ஆயிடுறான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி நம்மளாம் கண்டுபிடிச்ச காரணம் என்ன? காரணம் தொழுதுகிட்டு இருப்போம், பசங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, பசங்கன்னா கற்றுத்தான் செய்வாங்க. கத்துறதையும் தாண்டி நீங்கள் தொழ வேண்டும். குழந்தையுடைய அழுகை சத்தத்தை தாண்டி ரசூலா தொழுதாங்கல்ல, அப்படி தொழுதால் அது ஒரு ட்ரைனிங். அதெல்லாம் கடை தொழுகை ரெண்டு பேரும் பாதிக்காது உங்களுக்கு. அப்படி பழகிட்டோன்னு வைங்களேன், பழகின பிறகு அது பாதிக்காதுல்ல. ஒரு விஷயத்தை அப்படி பழகிட்டோம் என்று சொன்னால் என்ன செய்யாது, நம்மளை பாதிக்காது. அதை வந்து விளங்கி கொள்ளணும். இது வந்து புகாரியில் 707வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர் தொழுகையை சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்ச உடனே லொஹர் தொழுதார்கள். லொஹர் தொழுத உடனே சலாம் கொடுத்துட்டு மெம்பரில் ஏறி நின்றார்கள். நின்று அவங்க மருமையை பற்றி, நீ கேம நாளை பற்றி என்ன செஞ்சாங்க, பல விஷயங்களை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சலாம் கொடுத்தோம் நின்ட்டாங்க. சலாம் கொடுத்தோம் நிற்கும் பொழுது லேட்டாக ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்க தானே செய்வாங்க. ரசூல்லா நம்ம காலத்தில் லேட்டாக வர்றாங்களே, ரசூல்லா காலத்தில் லேட்டாக வர்றது ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன், ரசூல்லா காலத்தில் நம்ம காலத்தில் வந்து டைம் போட்டுருவோம், 1 மணிக்கு லொஹரு, 12 காலுக்கு லொஹரு, 3:30 அசர்ன்னு நம்ம ஒரு டைம் போட்டுருவோம். எல்லோரும் அந்த டயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மஹல்லாவில் உள்ளவங்கள்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருவாங்க, ஜமாத் உலகைக்கு வந்துடுவாங்க. அப்படி வாய்ப்பு இருந்து கூட லேட்டாக வந்துடுறாங்க. ரசூல்லா காலத்தில் எப்படின்னு கேட்டால், ரசூல்லா வந்து பள்ளியே வந்துடுவாங்க, மக்கள்லாம் வந்துட்டாங்களா எந்திரி தொழுதுருவாங்க, அதுக்கு டைம் இருக்காது. தொழுக வக்துக்குள்ளே தொழுதுருவாங்களே தவிர, ரசூல் சுல்லாசனம் வந்தவொடனே தொழுதுருவாங்க. அப்படி தான் கணக்கு. அப்படி வரும்போது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருக்கும்போது இன்னும் தொழுதுருக்க மாட்டாங்கன்னு நினச்சி எத்தனை பேர் வருவாங்க. வந்தால் அவங்களுக்கு என்ன செய்யாது, சில ரக்காத்துகள் கிடைக்காது. அவங்க என்ன செய்வாங்க, எழுந்து நின்று தொழுவாங்க. இப்போ ரசூல்லா லொஹர் தொழுதுட்டு எந்திரிச்சு பயான் பண்ணாங்க, முடிஞ்சோன்னு மெம்பரில் ஏறி கேமரனில் பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து விட்டவர் இல்லாமல் இருப்பாரா? இருப்பார். அப்போ அவருக்கு வந்து இந்த இவங்களுடைய பயான் பாதிக்கத்தானே செய்யும் அப்படின்னு நினைத்து, நீங்கள் சுண்ண தொழுங்க நான் அவரை உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை நீங்கள் அந்த தாமதமாக உள்ள தொழுகையை தொழுவுங்க, பூர்த்தி செய்யுங்க, நான் அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்களா, அவங்க வாட்டுக்கு பயணம் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க? அவர் கடமை அதை செய்கிறார். நான் இது பாதிக்கக்கூடாது. பள்ளியில் செய்யக்கூடிய பயான்கள் அறிவிப்புகள் எல்லாம் தொழுகையை பாதிக்குதுன்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, தடுக்குதல் இஸ்லாத்தில் கிடையாது. அதை வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, இது எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபலம்மா சல்லம காம அலல் மெம்பரி, சலாம் கொடுத்தவுடனே மெம்பரில் ஏறி இப்போ தக்கர சாத்த கேமத்து நாளை பற்றி சொன்னார்கள். இன்னும் பல விஷயங்களை என்ன செஞ்சாங்க, சொல்ல ஆரம்பித்தார்கள்னு வருது. பெரிய ஹதீஸ், நமக்கு தேவை உள்ள வாசகம்தான். இது புகாரில் 7294வது ஹதீஸில் வருகிறது. இதில் என்ன உங்களுக்கு தெரிகிறது, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்த உடனே எந்திரிச்சாங்க. சலாம் கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எந்திரிக்கலாம்ல, அப்போ தானே லேட்டாக வந்த ஒரு தொழுது முடிச்சிருப்பார். அப்போ லேட்டாக வந்த ஒரு தொழுது முடிக்கணுமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதை வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் லேட்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க, வந்து அவங்களா தொழுதுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன செய்கிறது, அறவே சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் இது தனி அது தனி. இமாம்கள் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் செய்திகளை சொல்ல வேண்டி இருந்தால் மார்க்கத்துக்கு விரோதமானது சொல்லக்கூடாது. வியாபார விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு இருக்கு பள்ளியில், அதை பேசக்கூடாது. அது மாதிரி இல்லாமல் மார்க்கத்தில் தடை செய்யப்படாத விஷயங்களாக இருக்கும் என்று சொன்னால் அவற்றை பேசுவதற்கு அறிவிப்பு செய்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. சரியா,
அதை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து புகாரியில் 378வது ஹதீஸில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலேருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு காலில் ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டு விட்டது, அதனால் ஒரு மாத காலம் நினைஞ்சிட்டாங்கன்னா ஒரு பரன் மாதிரி போட்டு அதில் வீட்டில் தங்கி கொண்டார்கள், அங்கே இருந்து கொண்டார்கள். பள்ளியில் போய் பள்ளியில் தூங்குவாங்க மக்கள்லாம், ரசூல்லா வீட்டில் இருப்பாங்க. ஒரு நாள் நோய் விசாரிக்க வரும் பொழுது ரசூல்லா வீட்டில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு தொழுவிக்கிறாங்க, ரசூல்லா மேலேருந்து தொழுவிக்கிறாங்க, மக்கள் கீழே நின்று தொழுவுறாங்க. அப்போ சலாம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க, பலம்மா சல்லம சலாம் கொடுத்த உடனே சொன்னார்கள், இன்னமா ஜுயலல் இமாமுல் யூத்தம் அபிஹி, இமாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பின்பற்றுவதற்காகத்தான்னு சொல்கிறாங்க. சலாம் கொடுத்த உடனே ஏன் சொன்னாங்க, சலாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எல்லோரும் தாமதமாக வந்தவரெல்லாம் தொழுது முடித்த பிறகு அப்படி சொல்லலாம்ல. சலாம் கொடுத்தவுடனே பேசியிருக்கிறாங்கடா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த தாமதமாக வரக்கூடியவர்களை பற்றி அவங்க என்ன செய்யலை, எந்த ஒரு கணக்கு எடுத்துக்கிறல. இது வந்து புகாரியில் 378வது ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரி ஒரு நாள் இஷா தொழுகையில் தொழு முடித்த உடனே நினைஞ்சாங்க, சலாம் கொடுத்தோன்னே எந்திரிச்சு மக்களுக்கு ஒரு பயான் பண்ணாங்க, சலாம் கொடுத்தவுடனே இஷா தொழுகையில் இஷாவுக்கு பின் சொன்னதற்கு தானே செய்யுது. அப்போ இது புகாரி 116வது, இது நிறைய இருக்குது. இது மாதிரியான ஹதீஸுகள் வந்து நிறைய இருக்கிறதுனால பள்ளியில் வந்து ஒரு பயான் நிகழ்த்துவது, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது, அதுகளெல்லாம் பின்னாடி வந்து தொழுபவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை. அவர் பாட்டுக்கு பயான் பண்ணாலும் இவர் பாட்டுக்கு தொழுதுட்டு இருக்கலாம், கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்லை, அதனாலலாம் நமக்கு தொழுகை பாதிக்காது. ரசூல்லாவுக்கு அந்த குழந்தை அழுதது வந்து பாதிச்சிருக்கல, அதனால் தொழுகை வீணாக போச்சு. அதனால சார் அப்படி இல்லை சார், என்ன வந்தால் வந்துட்டு போத, அப்படி தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கே தவிர அந்த அறிவிப்புகள் நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம், ஆனால் மார்க்க விரோதமான அறிவிப்புகளை செய்யக்கூடாது. அதுதான் அதுக்குரிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. எனது கேள்வி என்னவென்றால், அதாவது நாம் காலகாலமாக ஏகத்துவத்தில் இருந்து வருகிறோம், அப்படி இருக்கும் சமயத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி இறந்து விட்டால் நம்மளுக்கு அந்த தொழுகை, அந்த அடக்கம், அது பிறகு நடக்கக்கூடிய பித்துவத்து முறையில் நம்ம குடும்பத்தார யாரோ செய்தால் அதற்கு அந்த ஜனாசாவிய ஆகிய அது நான் பொறுப்பாவானா? 6 மண்ணையிலிருந்து ரியாஸுங்கிற சகோதரர் கேட்குறாரு, நான் மரணித்த பிறகு நபி வழிக்கு மாற்றமாக என்னை அடக்கம் செய்தால் என் மீது குற்றம் வருமா அப்படின்னு கேட்குறார். அதாவது இவர் நபி வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய சகோதரராக இருக்கிறார். இவர் மரணித்த பிறகு இவருடைய குடும்பத்தார்கள்லாம் மாற்றுக்குழுகள் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க முறைப்படி அடக்கம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ நபி வழிப்படி இவருக்கு தொழுகையோ மற்ற விஷயங்களோ கிடைக்கலன்னு சொன்னால் அது குற்றமாகுமான்னு கேட்குறார். இதுக்கும் ஒரு பொதுவாக இஸ்லாத்தினுடைய சில அடிப்படையை தெரிந்து கொண்டால் இந்த மாதிரி கேள்விக்கு நீங்களே விடை கண்டுடலாம். என்ன கேள்வின்னு கேட்டால், என்ன அடிப்படைன்னா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு நாம் பொறுப்பாளி. குர்ஆன்லலாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒலா தசிரு வாஜிரத்துன் விசிர உஹுரா, ஒருவருடைய சுமையை ஒருவர் இன்னொருவர் சுமக்க மாட்டார். என் சுமையை நான் தான் சுமப்பேன், நான் செஞ்ச பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க முடியாது, இன்னொருத்தர் செஞ்ச பாவத்தை நான் சுமக்க முடியாது. அல்லைசல் இன்சானி இல்லாமா சா, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் செய்ததுக்குத்தான் அவர் பொறுப்பாளி, அவங்க செய்யாத ஒன்றுக்கு அவங்க பொறுப்பாளி கிடையாது. குல்லும் ரயின் பிமா கசபரஹின், ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்வதற்கே பொறுப்பாளியாக இருக்கிறான். தில்க உம்மத்தும் கதுகலத், அவர்கள் சென்று போன சமுதாயம், லஹாமா கசபத், அவர்கள் செஞ்ச நன்மை அவர்களுக்கு, அலைகா மக்தசபத், அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு என்று அல்லாஹ் பல இடங்களில் இது உதாரணத்துக்கு சில வசனங்களை சொல்லியிருக்கிறோம். இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு நிறைய வசனங்களில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம செய்யாத ஒரு விஷயத்திற்கு வந்து அல்லாஹ் நம்ம எப்படி கேள்வி கேட்பான், நீங்கள் தவ இதில் வாழ்ந்தீங்க, நீங்கள் மரணிச்சிட்டீங்க, மரணித்த பிறகு அந்த அவங்க தொழுகை நடத்துகிற உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா, நீங்கள் அவங்களுக்கு நடத்திக்கிட்டீங்க, இல்லை,
அவங்க செய்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஜனாஜாவுக்கு எதுவும் எதிர்த்து ஏதாவது ஒரு உங்களுக்கு எதாவது செய்ய இயலுமா? செய்ய முடியாது. அப்படிங்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை வந்து என்ன மாதிரி செஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன குற்றம் வரேன்? இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி சமூகத்தில் உறுதியோடு நீங்கள் வாழ்ந்ததுக்காக வேண்டி அல்ல உங்களுக்கு ஒரு உயர்ந்த தரஜாவை தருவானே தவிர, குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லாருமே நபி வழிக்கு மாத்தமாக இருக்கும்போது நீங்கள் அந்த நபி வழியில் உறுதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஜனாஜா தொழுகை கூட நபி வழிப்படி கிடைக்காதுங்கிற அளவுக்கு இருந்தும் கூட நீங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கிறீர்கள் என்று சொன்னால் அவங்களாம் நபி வழிப்படி தொழுதால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட கூடுதலாக கொடுப்பான். உங்களுடைய கொள்கை ஈமானுடைய வலுவை பொறுத்து அல்லாஹ்வுடைய கூலி அமையும். அதனால் உங்களுக்கு குற்றமும் வராது, உங்களுக்கு அதிகமான நன்மைகள் தான் கிடைக்கும். என்ன உறுதியாக நிற்கிறீங்கல்ல, இந்த மாதிரி பயந்து கேள்வி கேட்குறீங்கல்ல, அதுவே என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை எல்லா இடத்துல பெற்றுத்தரேன். நீங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை.